Hi friends, welcome back to my channel ejobdiary. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டைப்பிங் ஜாப் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டைப்பிங் ஜாப் பண்றதுக்கு நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுமே பண்ண போறது இல்ல. அதுவும் உங்களோட வீட்ல இருந்தே உங்களோட ஃபிளெக்சிபிளான அவர்ஸ்ல நீங்க வர்க் பண்ணி கொடுத்து ஏர்ன் பண்ண போறீங்க. அண்ட் இந்த டைப்பிங் ஜாப் பண்றதுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட் கிடையாது, எந்த ஒரு கிராஜுவேஷன் கம்ப்ளீஷன்லாம் நீங்க பண்ணணும்ன்ற அவசியமே இல்ல. சோ இந்த ஜாப் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் இந்த ஜாபோட டீடைல்ஸ், இந்த வெப்சைட்ல எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியும். நம்ம சேனல் ஈஜாப் டைரியா இதா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், பார்ட் டைம் ஜாப்ஸ், ஆன்லைன் ஜாப்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ஜாப்ஸ் எல்லாம் கூட போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்சர் கெரியர்ஸ். ஸோ இதுல நிறைய பேர் ஃப்ரீலான்ஸ் ரைட்டிங் பண்ணி ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டை பத்தி நம்ம ரிவ்யூ பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வெப்சைட்க்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்திருந்தாங்க. இந்த வெப்சைட் பத்தின டீடைல்ஸ், அவங்க எப்படி ஒர்க் பண்றாங்க, பார்ட் டைமா ஏர்ன் பண்றாங்க, அது மட்டும் இல்லாம இதுல ஸ்டூடெண்ட்ஸ் கூட மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு இது ஒரு பார்ட் டைம் ஏர்னிங்ஸாக யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் பார்த்தோன்னா ஃபுல் டீடைல்ஸையும் நீங்களும் ரிவ்யூ பண்ணுங்க. இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கோ த்ரூ பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்ல உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ரைட்டிங் பிளாட்ஃபார்ம்ல தான் இவங்க ஜாப்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன சப்ஜெக்ட்ல வேணாலும் இதில் எழுதி ஏர்ன் பண்ணலாம். ஸோ எழுதி அப்படின்றதுனால கையால் எழுத போறதுல நம்ம டைப் பண்ணி கொடுத்து ஏர்ன் பண்ண போகிறோம். இதுல நியர்லி 832 ஆக்டிவ் ரைட்டர்ஸ் இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 832 அப்படின்ற கவுண்ட் வந்து கம்மியான கவுண்ட் தான், பட் ஸ்டில் இவங்க ஜென்யூனா பே பண்றாங்க. இவங்க இது வரைக்கும் எவ்வளவு ரைட்டிங் ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க, வெரிஃபை பண்ணுங்க. இப்போ இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம். அதுக்கு அப்ளை நவ் அப்படின்ற டேபை நீங்க கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வரும். இதில் 4 ஸ்டெப்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் இங்கே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் ஜென்யூனாக நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் டீடைல்ஸ் அண்ட் உங்களுக்கான ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கும். த சேம் ப்ராசஸ் தான் இந்த வெப்சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை டைப் பண்ணுங்கள் அண்ட் அதை ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஸ்ட்டை பார்த்த உடனே நம்ம கண்டிப்பாக பயப்படக்கூடாது. நார்மலாக டெஸ்ட்டுனாவே நமக்கு ஒரு பயம் இருக்கும், பட் நமக்கு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா எந்த ஆஃபீஸ்க்கு போனாலும் இன்டர்வியூ ப்ராசஸ் டெஸ்ட் இல்லாமல் நம்ம செலக்ட் ஆக முடியாது. நம்ம வீட்டிலருந்தே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறோம், அதுவும் வீட்டிலருந்தே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் எப்படி தான் இருக்குது அப்படின்றதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு டாபிக் கொடுப்பாங்க. அந்த டாபிக்ல நீங்க ஒரு அசைன்மெண்ட் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதுல ஃபுல்லா கண்டென்ட்டை டைப் பண்ணி கொடுத்து தானே ஏர்ன் பண்ண போறோம். நீங்க என்ன ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் செலக்ட் பண்றீங்களோ அந்த ஏரியா தான் ஒரு டாபிக் கொடுப்பாங்க. அந்த டாபிக்கை நீங்க ஒரு கண்டென்ட் எழுதி கொடுக்கணும். இவங்களோட டீம் அந்த கண்டென்ட்டை ஃபுல்லா ரிவ்யூ பண்ணிட்டு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க இமீடியட்டா இந்த வெப்சைட்ல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பா இந்த வெப்சைட்ல ஜாப்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க ஒரு பெர்மனன்ட் earnings earn பண்ண முடியும். So first நம்மளோட profile information டைப் பண்ணிடலாம். அதுக்கு உங்களோட first name, last name டைப் பண்ணிக்கோங்க, email address கொடுத்துக்கோங்க and then உங்களோட phone number டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட login information like இந்த வெப்சைட்ல நீங்க login பண்றதுக்காக தான் இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்றீங்க. ஸோ லாகின் அப்படின்ற இடத்துல ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ணிக்கோங்க, பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க, the same password கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஃபேஸ்புக்ல லிங்க் இருக்கு அப்படின்னா அந்த லிங்க் இங்க டைப் பண்ணுங்க. அது மேண்டேட்ரி கிடையாது, அதை நீங்க ஆப்ஷனலா எடுத்துக்கலாம். எஸ்ஏ எழுதி கொடுக்க போறீங்களா, இல்ல டெக்னிக்கல் ரைட்டிங் எழுதி கொடுக்க போறீங்களா, இல்ல நீங்க ரெஸ்யூம் எழுதி கொடுக்க போறீங்களான்னு நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு மூணு டாபிக்லயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க மூணு டாபிக்கும் செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்ஏ எழுதி கொடுக்கறது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு டாபிக் கொடுக்குறாங்கன்னா அதுல ஃபுல்லா நீங்க கண்டென்ட்டை எழுதி கொடுக்கணும். உங்களுக்கு சர்டைன் ஃபீல்ட்ஸ்ல நாலேஜ் இருக்கு அப்படின்னா நீங்க எஸ்ஏ ரைட்டிங்கை செலக்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் நாலேஜ் தான் இருக்கு, நான் டெக்னிக்கல் கண்டென்ட்ஸ் தான் எழுதி கொடுப்பேன் அப்படின்னா நீங்க செகண்ட் ஆப்ஷன் டெக்னிக்கல் ரைட்டர் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு டெக்னாலஜி பத்தி, சாஃப்ட்வேர்ஸை பத்தி நல்ல நாலேஜ் இருக்கு அப்படின்னா நீங்க ஈஸியா இந்த டெக்னிக்கல் ரைட்டிங் ஜாபா பண்ண முடியும். நெக்ஸ்ட், எனக்கு இந்த எஸ்ஏ ரைட்டிங் டெக்னிக்கல் ரைட்டிங்ல நாலேஜ் இல்லை, பட் நான் ரெஸ்யூம் நல்லா எழுதி கொடுப்பேன், எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்ஸ் எல்லாம் கொடுத்து என்ன ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ண சொன்னா ஒரு நல்ல ஃபார்மேட்ல ரெடி பண்ணி கொடுப்பேன் அப்படின்னா நீங்க ரெஸ்யூம் ரைட்டிங் ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். ஸோ என்ன ஆப்ஷன்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு இவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அக்ரி பண்ணி இந்த ஜாப்க்கு நீங்க சப்மிட் பண்ண போறீங்க. ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, செகண்ட் ஸ்டெப் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்
20 multiple choice questions 15 minutes la neenga complete pannidalam so and the test attend panunga ungalku answer theriyudhu theriyala just namba oru try dhaan panna porom so neenga attend panunga ungalku answer theriyala appadina google la poi search panni paarenga and the question type panni paarenga answer varudhaanu check panunga vandhadhu appadina and answers vechi kuda neenga the test complete pannidalam and third step na sonna maadhiri oru assignment kudupaanga ungalaoda area of expertise eduvo and the topic la irundhu oru topic choose panni ungalku oru essay எழுத சொல்லுவாங்க அதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த ஜாபை ஈஸியா பண்ணலாம் சோ இந்த ஜாப் ஒரு எக்ஸலென்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டியா தான் இருக்கு பட் ஸ்டில் இதுல டெஸ்ட் இருக்கிறதுனால நம்ம நிறைய பேர் ஹெசிடேட் ஆகும் பட் இந்த மாதிரி ஜெனியூனா பேமெண்ட் பண்ற வெப்சைட்ஸ் எல்லாத்துலயுமே கண்டிப்பா ஒரு சின்ன டெஸ்ட் இருக்க தான் செய்யும் உங்களுக்கு ஒருவேளை இந்த ஃப்ரீலான்ஸ் ரைட்டிங் ஜாப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அப்ளை பண்ணி பாருங்க இதுல உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ற மாதிரி எஃப்ஏக்யூ செக்ஷன்ஸ்ல நிறைய க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கு உங்களோட டவுட்ஸ் அந்த எஃப்ஏக்யூ செக்ஷனை பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்ல பேமெண்ட் பாத்தீங்கன்னா வயர் டிரான்ஸ்ஃபர் பேங்க் டிரான்ஸ்ஃபர் அண்ட் பேபல் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்றாங்க ஸ்டில் உங்களுக்கு இந்த வெப்சைட் பத்தின டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அண்ட் இந்த ஜாப் கண்டிப்பா ஒரு சூப்பரான டைப்பிங் ஜாபா தான் இருக்க போகுது இந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனல் ஈஜாப் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க திருப்பியும் வேற ஒரு எக்ஸலென்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோட உங்களை நான் மீட் பண்றேன் பாய்